அனைவருக்கும் வணக்கம். பகவத் மிஷனிலிருந்து சரவணன். இன்னைக்கு தாம்பூலம் தரித்தல் அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். தாம்பூலம் தரிக்கணும்னா ஏதோ தாம்பூலத்தை எடுத்து உருட்டுறதுன்னு நினச்சிக்காதீங்க. தாம்பூலம் தரித்தல் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, வெற்றிலை, நாட்டு சுண்ணாம்பு, களிப்பாக்கு, இது மூணும் சேர்ந்தது தான் தாம்பூலம். அதை வந்து இன்றைக்கி வந்து பல்லு கரையாக போயிடும்னு சொல்லிட்டு பல பேர் வந்து டீசன்சிங்கிற பேரில் இதை வந்து புறக்கணிச்சிடுறாங்க. இவங்க எல்லோரும் தான் வந்து பல்லு பிரச்சனை சீக்கிரம் வந்து பல்லு சொத்த கால்சியம் டிஃபிஷியன் சொல்லி எலும்பு வீக்காக போய் இவங்களாம் தான் ஆகிறாங்க. தாம்பூலம் தரிக்கிறவர்களும் நம்மளது உடல் ஆரோக்கியம் அவ்வளவு மேம்படும். பகவத் மிஷனில் நடக்கிற ஞான முகாம் வகுப்பில் மூன்று நேரமும் தாம்பூலம் தரித்தல் என்ற வேலையை தொடர்ந்து அனைவருக்கும் வழங்கி வருகிறோம். தாம்பூலம் தரித்தல்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, ரெண்டு நல்ல வெத்தலை கொஞ்சோண்டு களிப்பாக்க வந்து மெலறத்துக்கு கஷ்டமாக இருக்கணும், நாங்கள் அதையும் வந்து மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கி வச்சுக்கிறோம். கொஞ்சோண்டு பாக்குத்தூள், நாட்டு சுண்ணாம்பு எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற சென்டட் சுண்ணாம்பு வாங்கக்கூடாது. நாட்டு சுண்ணாம்பு வந்து சுண்ணாம்பு சூளையிலேருந்து சுண்ணாம்பு வாங்கிட்டு வந்து தேங்காய் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, தேங்காய் தண்ணியை உடைச்சி அந்த சுண்ணாம்பில் ஊற்றிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சுண்ணாம்பு வந்து காந்தல் இருக்காது, உங்களுக்கு வந்து வாயில் புண்ணு வராது. வெத்தலையை ரவுண்டு வச்சு ரவுண்டு சுண்ணாம்பு தடவி பார்க்க வச்சு மடைச்சி நீங்கள் போட்டு நல்லா மென்னிங்கன்னா சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வாதம் பித்தம் கபம் மூணும் சமநிலையை அடைகிறது தாம்பூலம் தரித்தலின் மூலம். இதை நீங்கள் தொடர்ந்து செய்கிற போது உங்கள் உடல் ஆரோக்கியம் தொடர்ந்து மேம்படும், குரல் வந்து நல்ல வலிமையாக மாறும், நல்ல என்ன சொல்கிறது பேஸ் வாய்ஸாக மாறும். ஓகேங்களா, ஆண்களுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க, எலும்புகள்லாம் நல்ல வலுவடையும், பல்லு பிரச்சனை வரவே வராது, எல்லா அதாவது எல்லாமே நலனடையும். அதுவும் எஸ்பெஷலி பெண்களுக்கு சொல்லணும்னா மாதவிடாய் பிரச்சனை கம்ப்ளீட்டாக நீங்கும். அவங்க வந்து இந்த தாம்பூலம் தரித்தல தொடர்ந்து செஞ்சால் போதும், பின்னாட்களில் வருகிற கால்சியம் டிஃபிஷியன்சி அவங்களுக்கு வரவே வராது, நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கலாம். இதெல்லாம் வந்து நமது முன்னோர்கள் பாரம்பரியமாக சொல்லி வச்ச கதை, நாம் அதெல்லாம் வந்து அப்படியே ஒதுக்கிட்டோம். ஆனால் வந்து இப்பயும் தப்பு இல்லை, இப்போருந்து கையில் எடுப்போம், நாம் ஆரோக்கியத்தை மீட்டெடுப்போம்னு சொல்லிக்கிறேன். அதனால் இதை வந்து எல்லாரும் பீடா போடாதீங்க, தயவு செஞ்சு வெத்தலை ஒரு கவளி வாங்கி வச்சுக்கோங்க, நல்ல கொட்டைப்பாக்கம் வாங்கி மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் நாட்டு சுண்ணாம்பை வாங்கி வச்சுக்கோங்க, நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க. அதை பார்த்து பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்காக சின்ன பிள்ளைங்க போட ஆரம்பிச்சுருவாங்க. இன்றைக்கெல்லாம் எங்கள் வீட்டில் நான் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு வந்து ரெண்டு கவளி வெத்தலை எங்களுக்கு தேவைப்படுது. எல்லாருமே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆங்கில மருந்து மாத்திரைகளில் எடுத்துக்கொள்ளாமல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு உருவாக்கியிருக்கிறோம். இந்த ஒரு நல்ல விஷயத்தை தான் பகவத் மிஷனில் நடக்கிற ஞான முகாமில் மூன்று நேர உணவுக்கு பின்பாகவும் இந்த தாம்பூலம் தரித்தல் என்பதை ஒரு பெரிய அகன்ற தாம்பழத்தில் ஃபுல்லாக வெத்தலை வச்சு பாக்கு பவுடர் பண்ணி வச்சு நாட்டு சுண்ணாம்பில் தேங்காய் தண்ணி கலந்தது வச்சிடறோம். எல்லாருமே பார்த்திங்கன்னா முதல்ல தயக்கமாக இருப்பாங்க. நான் இதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொன்ன வாட்டி பார்த்திங்கன்னா, முதல் ரெண்டு நாள் முதல் ஒரு நாள் தான், அடுத்த நாள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களாவே வந்து நல்லா வச்சு சும்மா ஜம்முன்னு வச்சு கடிக்கிறது. அதுலாம் பார்த்திங்கன்னா 18 வயசு பொண்ணு ஒன்று போட்டுட்டு சும்மா அதை நாங்கள் குல்கந்தும் கூட வச்சுருவோம், கொஞ்சம் நல்லா இனிப்பாக இருக்கட்டுமேனு சொல்லி. அதுவும் உடம்புக்கு குளிர்ச்சி தான் இல்லைங்களா, குல்கந்தும் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. குல்கந்து ஜாதிக்காய் கூட ரவுண்டு வச்சுக்கலாம், நல்லது. நீங்கள் வந்து குல்கந்து ஒரு ஸ்பூன் வச்சுக்கிட்டு இதோட சேர்த்து நீங்கள் வச்சு அதை அந்த பொண்ணு வந்து சும்மா அப்படியே கடவையில் வச்சு அப்படி ஒரு அழுத்து அழுத்துச்சு பார்த்துட்டு, அண்ணா சூப்பர்ண்ணா அப்படின்ச்சு. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த பொண்ணு வந்து காலேஜில் மாஸ்டர் டிகிரி படிக்குது. நம்ம என்ன சொல்ல வரோன்னா, இளைஞர்கள்கிட்ட மிஸ்டேக் இல்லை, அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லைன்னு தான் சொல்கிறேன். புரிஞ்ச நாம் முதல்ல கையில் எடுக்கலாம், அவங்க பின்னாடி கண்டிப்பாக தொடர்ந்து வருவாங்க. நாம் முதல்ல சமுதாயத்துக்கு மாற்றமாக இருப்போமே, மற்றவங்களை குறை சொல்கிறத விட்டு நாம் முதல்ல மாறலாம்னு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.